மகிழ்ச்சியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் அருமையான நாட்கள். இப்ப நாம என்ன செய்யறது? சீக்கிரம் யாராவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். இன்ஸ்ட்ரக்டரை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. நாம என்ன செய்ய போறோம்னு தெரியல. உங்க யாருக்காவது துணி துவைக்கவும் பெட்டை மடிச்சு வைக்கவும் தெரியுமா? அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிச்சயமா பாஸ் ஆக மாட்டேன். ஆமா, நீ சரியாதான் சொல்ற. நாங்க கூட பாஸ் ஆக மாட்டோம். ஏனா இந்த கேம்ப் திடீர்னு இப்படி போடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸ்டூடண்ட்ஸ்க்கு உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரியறதுக்கு தான் இந்த ட்ரெய்னிங்கே கொடுக்கறாங்க. நாம பேசாம நம்ம வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் கத்துக்கலாம். ஹேய், நல்ல யோசனை. ஆமா, நாம எல்லாரும் இப்பவே போலாம். எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு சொல்லுங்க. பெட்டை மடிச்சு வைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் துணி மடிக்கிறதுக்கும் நான் கத்துக்கிட்டேன். நானும் இதே தான் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு சரியான தலைவலி வந்துருச்சு. ஏய் கவலைப்படாதடா, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு மண்டையில ஏறுமான்னு தான் சந்தேகமா இருக்கு. ஜீபு பாய் என் கூட கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். இங்க ஒரு டிவி கூட இல்ல. நாம இங்க எப்படி இருக்க போறோமோ தெரியல. அதுவும் இந்த வாரம் முழுக்க எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க போறோமோ. பேசாம யாருக்கும் தெரியாம இங்க இருந்து ஓடி போயிடலாமா லீனா? அப்படி இல்ல, பண்ண முடியாது மேரி. மத்த பசங்கள நம்ம மேலதான் குறியா இருப்பாங்க. அதனால என்ன நடந்தாலும் நாம இங்கே இருந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பசிக்குது. லஞ்ச் டைம் வந்துருச்சா இல்லையா? ஹேய், அங்க எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு பனிஷ்மெண்டா இந்த கிரவுண்ட மூணு தடவை சுத்தி வாங்க. போங்க. சொல்லி கொடுத்த அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு சார். ஆனா நேத்து ரொம்ப டயர்ட் ஆயி நாங்க தூங்கிட்டோம். நாங்க இப்பவே க்ளீன் பண்ணிடுறோம் சார். மறுபடியும் கிரவுண்ட் சுத்தி ஓட வைக்காதீங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இத க்ளீன் பண்ணலனா கிரவுண்ட் 5 தடவை சுத்த வேண்டி இருக்கும். இங்க ஒரு நாள் போறதுக்கே 1 வருஷம் மாதிரி இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கணும்னா எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். ஏய், முதல்ல பெட்ல நீ ஏந்திரி, பெட்ஷீட் கசக்கிட்டு இருக்க. ஏய் கவலைப்படாத லீனா, எதுவா இருந்தாலும் நாளை காலையில எழுந்து பாத்துக்கலாம். நாம வேலையில இன்னைக்கே செஞ்சிட்டோம்னா நாளைக்கு எந்த வேலையும் இருக்காது. அப்பதான் அவர் திட்ட மாட்டாரு. ஐயோ, என்னால முடியாது லீனா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்க. சொன்னா கேட்க மாட்டியா? நாம பேசாம ஜீபு பாய் கூப்பிட்டேன். ஏய், இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. என்ன பண்ண போற? போன் தான். ஜீபு பாய் நாங்க இருக்கு. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கீங்க அதானே? அதுக்கு உன்னோட உதவி வேணும் ஜீபு பாய். இந்த தடவை என்ன உதவி வேணும் லீனா? அது வந்து என்னன்னா எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது ஜீபு பாய். சரி, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கவனமா பாத்துக்கங்க, ஓகே? இப்ப பாத்தீங்களே, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. பண்ணத பாத்தீங்களே, அதே மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப நன்றி ஜீபு பாய்.
இந்த குழந்தைகளை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்ளோ பொறுப்பா இருக்காங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம இதே மாதிரி ஹார்ட் வர்க் பண்ணோம்னா நாளைக்கு இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நமக்கு பாராட்டு கிடைக்கும். அது கிரவுண்ட் சுத்துறத விட நல்லா தான் இருக்கும். பிரமாதமா இருக்கு. பசங்க அசத்துறாங்க. நான் பாக்குறது கனவில்லையே. இந்த ட்ரெய்னிங் எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுப்பாவும் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸ பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஃபோர்த் கிரேட்ல இருக்க லீனாவும் மேரிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்வீட்டி, நல்லா சாப்பிடுறா. கேம்ப்ல நல்ல பேர் வாங்கிருக்க. ஆமா, நீ நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்ட. அது மட்டும் இல்ல, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பிரின்சிபல் இவளை பத்தி பாராட்டி பேசிருக்காரு. உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு லீனா. என் உதவி இல்லனா அவங்க குப்பை தொட்டில தான் இருந்திருப்பாங்க. ஹாய் ஜீபம் பாய், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. என்னோட மேஜிக் சக்தி இல்லாம உன்னால சாதிக்க முடிஞ்சதுல அப்புறம் எதுக்கு எனக்கு நன்றி சொல்ற? ஆனா அதுவும் நீ இல்லாம செஞ்சிருக்க முடியாதுல்ல. லீனா, ஒரு ரூம நீயே சுத்தமா வச்சுக்கலாம். அது ஒண்ணு கஷ்டமான வேலை இல்ல. நான் எதுக்கு என்னோட ரூம சுத்தமா வச்சுக்கணும்? இன்னைக்கு கிளீன் பண்ண நாளைக்கு மறுபடியும் அழுக்காயிடும். நான் டிவி பார்க்க போறேப்பா. முடிஞ்சா நீ கிளீன் பண்ண. நீ இவ்வளவு சோம்பேறியா இருப்பேன்னு நான் நினைச்சு பாக்கல லீனா. மூன்று லீனாக்களின் அட்டகாசங்கள். எனக்கு சில பேருக்கு இந்த மாதிரி பொருளை பார்த்து பொறாம வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. யாருக்கு பொறாம? நான் இதே மாதிரி வாட்ச ஜீபு பாய் குடுக்க சொல்ல போறேன். ஏல்ற, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஆனா அவ சரியாதான் சொல்றானே நினைக்கிறா லீனா. நீ அவ பக்க போயிட்டியா? இனிமே உனக்கு ஜீபு பாய் எந்த உதவி செய்ய மாட்டான். இது ரொம்ப மோசம் லீனா. இந்த கண்ணாடி எங்க வாங்கின? அப்படியே ஸ்பெஷல் இருக்கு இதுல. அந்த கண்ணாடியை நீ பார்க்காத, என்கிட்ட கொடு. ஓ நோ, யா ஐஸ்கிரீம். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஜீபம் பாய். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஜீபம் பாய் உதவி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சுசி சொன்னா. அது விஷயமா தான் உன்கிட்ட பேச வந்திருக்க. ஆமா, சுசி சரியா தான் சொல்லிருக்கா லீனா. ஹாய், எப்படி இருக்க? டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிரு. இங்க என்ன நடக்குது ஜீபம் பாய்? என்ன கேட்டா நான் தான் அப்பாவே சொன்னால பாக்காதனே. நீ தான் கண்ணாடியை பார்த்த. இத பார்த்தா என்ன மாதிரி இன்னொருத்தி வருவாளா? நான் ஐஸ்கிரீம் காமிச்சு இன்னொரு ஐஸ்கிரீம் வர வைக்கலாம் பார்த்தேன். அதுக்குள்ள நீ முந்திக்கிட்டு. இது ஒரு வாட்டி தான் வேலை செய்யும். சந்தோஷமா இப்ப? இது நான் ரெண்டு வாட்டி பார்த்திருந்தேன். என்ன ஆகும் ஜீபம் பாய்? நீ கேட்ட கேள்விக்கு இப்ப பதிலே கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன கிண்டல் பண்ணவங்களுக்கு இத வச்சு நான் பாடம் கத்து கொடுக்க போறேன். உன்னாலதான் எல்லா வேலையும் தனியா செய்ய முடியுதுல. அப்புறம் எதுக்கு ஏன் உதவிய கேக்குற? நடந்ததுதான் உனக்கு தெரியும்ல. ஹே, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. இரு,
அது என்னன்னு சீக்கிரம் சொல்லு. ப்ளூ கலர் லீனா சுசியோட போய் சண்டை போடட்டும், பச்சை லீனா மேரி கிட்ட போய் சாரி கேக்கட்டும். ஆமா, நான் மேரி கிட்ட அமைதியா பேசுவேன். சரி, நான் போய் சுசிக்கு கோவம் வர மாதிரி பேசுறேன். என்ன சொல்றீங்க? ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க, போய் அசத்துங்க பாக்கலாம். ஹே லீனா, நீயா எப்படி இருக்க? எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வேற ஏதாவது விளையாடலாமா? இது கூட விளையாட பிடிக்கும்ல, சரி நாம ஏதாவது சாப்பிடலாமா? ஆமா ஆமா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. இத சாப்பிடு. நல்லவேல. என்ன சொல்ற நீ, இது உன் ஃபேவரட் ஆச்சு. எனக்கு பிடிக்கல. ஓ, உனக்கு என்ன ஆச்சு லீனா? சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா மேரி? இல்லையே, இது மட்டும் தான் இருக்கு. அப்ப மொத்தத்தி நான் சாப்பிடுறேன். ஏய், என்கிட்ட கொடு. எனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னே. நினைக்கிறேன் இரு, செக் பண்றேன். எங்க போயிட்டா அவ? டைம் முடிஞ்சு போயிடுச்சு, அவ காணாம போயிட்டா. போச்சு, எல்லாம் உன்னாலதான். பெரிய பிரச்சனையே வந்து நிக்க போது பாரு. ஹே, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. சொன்னா கேளு, சிப்ஸ் குடுறே. எங்க போயிட்டா அவ? இதுக்கெல்லாம் காரணம் நீ ஒருத்தா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க பாரு. அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல, பேசாம உன் வேலைய பாரு. மேரி வந்துட்டா, நீ தான் அவளுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லணும். ஆளே விடுற சாமி, நான் கிளம்புறேன். வாங்க மிஸ். சுசி உன்கிட்ட சாரி கேக்கிறதுக்காக தான் வந்திருக்கா லீனா? நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு லீனா. லீனா, சுசி தான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாள, நீ அவளை மன்னிக்க மாட்டியா? ஏன் மௌனமா இருக்க? நான் அவளை மன்னிச்சிட்டேன் மிஸ். ஏ லீனா, என்னையோ நீ. சுசி, ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை போட்டுக்க கூடாது. இனிமேலாவது சமத்தா இருப்பேன் நினைக்கிறேன். சரி மிஸ், நான் முயற்சி பண்றேன். நாங்க போயிட்டு வரோம் லீனா. என்ன மன்னிச்சிடு மேரி. ஹே, உனக்கு பிடிச்ச சிப்ஸ் கொண்டு வந்திருக்க, சாப்பிடு. பரிசோதனை. நாளைக்கு நம்ம கிளினிக்ல ஐ டெஸ்ட் நடக்க போகுது. யார் கண்ணெல்லாம் ப்ராப்ளமா இருக்கோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது என்ன மாதிரி ட்ரீட்மெண்டா இருக்கும்? கண்டிப்பா அக்குபஞ்சர் மாதிரி தான் இருக்கும். கண்ணுல ஒரு பெரிய ஊசியை வச்சு குத்த போறாங்க. உன் கண்ணுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா அதுக்கப்புறம் நீ கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு பிராண்டோ. எல்லாம்
மங்களா தெரியுது, ஒண்ணு சரியா தெரியல. அப்படின்னா உனக்கு ஆபரேஷன் பண்ணி அவன் வேற வழியே இல்ல. வெறும் கனவு தானா? வேடிக்கையா இருக்கு, இவ்ளோ பெரிய எழுத்து கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? அங்க இருக்கிற எழுத்தெல்லாம் உனக்கு தெரியலனா நீயே கண்ணாடி போட வேண்டியிருக்கும். சரி, இந்த இடமும் நான் கனவுல பார்த்த இடம் மாதிரியே இருக்கு. லெஃப்ட் ரைட் டவுன் லெஃப்ட் ரைட் அப், எனக்கு எல்லா எழுத்தும் இங்க இருந்தே பார்க்க முடியுது. ஏய் பிராண்ட், உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி முழிக்கிற? ஒண்ணு இல்ல, ஏன் கேக்குற? இல்ல, வேர்த்து வெறு வெறுத்து போயிருக்கே, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு பயப்படுற? டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. கண்டெஸ்டுக்கு போய் பயந்துட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பிராண்டோ. எங்க போற லீனா? அடுத்த செக்அப் உனக்குதான், ரெடியா இரு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் டாக்டர். ஹே ஜீபு பாய், நான் தான் லீனா பேசுறேன். என்ன, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராம எங்க இருக்க? எங்களுக்குள்ள கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான். தயவு செஞ்சு எதுவும் உதவி கேட்டுறாத, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்கேன். எதுக்கு அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்படுற? நான் எனக்காக உதவி கேட்கல, பிராண்டோக்காக தான் கேக்குறேன். அடுத்தது நீதான் மேரி. ஓகே, நான் ரெடியா இருக்கேன் டாக்டர், நான் போயிட்டு வரேன். ஏய், எனக்கு குட் லக் சொல்ல மாட்டீங்களா? ஏய் பிராண்டோ, எனக்கு கை கூட பார்க்கலாம்? சாரி. ஏய், நீ ரொம்ப பயந்து போயிருக்க நினைக்கிறேன், கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, என்னாச்சுடா உனக்கு? சீக்கிரம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, செக்அப் பண்ணனும். ஏய், இது சாதாரண செக்அப் தான், எதுக்கு நீ பயப்படாத மேரி? நான் பயப்படல, பெட்டு வச்சுக்கலாமா? யார கண்ணு ரொம்ப மோசமா இருக்கோ அவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அப்ப எனக்கு தான் ஐஸ்கிரீம் கிடைக்கும். எழுத்து நார்மலா தான் இருக்கும், ஆனா டாக்டர் சுத்தும் போது அதோட கரெக்டான பொசிஷனை சொல்லணும். நீ இதாவது உதவி பண்ணணும். ஓ சரி சரி, நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பைய ஜீப்பும் பாய், நான் வீட்டுக்கு வந்தோடனே ஐஸ்கிரீம் தரேன். என்னாச்சு, இங்கதான் இருந்தா? எங்க போனாவது? பிராண்டோ, அடுத்தது நீதான். அவசரப்படாதரா, லீனாக்கு அப்புறம் அர்த்தம். இவளுக்கு அப்புறமா? கவலைப்படாத பிராண்டோ, எல்லாம் சரியாயிடும். டேபிள் இருக்கிற பேப்பர் எடுத்து உன்னோட இடது கண்ண மூடி, இங்க என்ன இருக்குன்னு பாத்து சொல்லு. அது சரி, அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இது இங்க இருக்கு பிராண்டோ, நீ எங்க வேணாலும் பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்ட்டா இந்த எழுத்து என்னன்னு சொல்ல பார்க்கலாம். அது எங்க பார்க்கணும் எனக்கு எதுவுமே சரியா தெரியல. நீங்க எங்க இருக்கீங்க? உங்களே எனக்கு சரியா தெரியல. நான் எங்க இருக்கேன்னு கூட உனக்கு தெரியலையா? அப்படியே இரு பிராண்டோ, இத பார்த்து நான் உனக்கு உதவி பண்றேன். அது வந்து ஏய், இது ஒரே இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து லெஃப்ட் இல்ல ரைட், ரைட் இல்ல, ஆமா லெஃப்ட், இப்ப ரைட் ரைட் லெஃப்ட். பிராண்டோ, உன்னோட கண்ணுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாளைக்கு நீ செக்அப்க்கு வா, மறந்துடாத. பிராண்டோ, ஏன் இப்படி சொதப்புறான்? இதெல்லாம் ஏன் தப்பு இல்லப்பா? நீ ஃபெயில் ஆவே நான் எதிர்பார்க்கல. ஏய் லீனா, நீ அத பாத்தியா? அந்த எழுத்தெல்லாம் சுத்திக்கிட்டே இருந்தது. என்ன உளறற நீ? உன் கண்ணல தான் ஏதாவது கோளர் ஏற்பட்டிருக்கும். ஓகே ஜெரி, அடுத்தது நீதான். நீ ரெடியா? எழுத்து இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு தெரியலையே. என்னாச்சு? உனக்கும் பிராண்டுக்கும் கண்ணுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு ரெண்டு பேரும் என்ன வந்து பாருங்க. இல்ல டாக்டர், அது சுத்திக்கிட்டே இருந்தது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நாளைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்துரு. நீ பெட்ல தோத்துட்ட, நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். முடியவே முடியாது, இதெல்லாம் யாரோ என்ன வேணும்னே செய்றாங்க, யாரோ ஏமாத்துறாங்க. ஜெரி, நீ பண்ண தப்புக்கு மத்தவங்க மேல பழி போட கூடாது. அதெல்லாம் சரி, ஆனா எல்லாம் விசித்திரமா இருக்கே. நான் உன்கிட்ட சும்மா தான் கேட்டேன், நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நீ அடுத்த போட்டியில தோக்காமலியா போயிட போற. டெய்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இந்த மாதிரி ட்ரீட்மென்ட் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிராண்டோ, ஜாலியா இருக்குல்ல? அம்மா,
இனிமே கவலைப்படவே வேண்டாம். ஜலம் 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 கொள்ளை கொண்ட